ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு புதிய தொழில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இப்படியெல்லாம் கூட மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து நீங்கள் ரீபேக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்களே ஓனாக வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக வந்து பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல்லைக்கானுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் பவுடர், அதாவது பூசணிக்காய் வந்து பவுடர் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம், எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பம்கின் பவுடரோட யூசேஜ் என்ன, இதோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் அண்ட் தென் பேக்கிங். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இந்த பம்கின் பவுடர் வந்து நிறைய வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்வீட்னராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் மட்டுமே கிடையாதுங்க, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பியூட்டிஷியன் அந்த சைட்லையும் வந்து இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பம்கின் பவுடர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான பம்கின், இல்லைனா வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய பம்கின் கூட இருந்தாலும் ஓகே தாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதை ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பம்கினோட அவுட்டர் ஸ்கின் வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம். ஸோ அரவுண்ட் வந்து ஒரு 4 to 5 days வந்து நல்லா வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து டீஹைட்ரேட்டட் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். இதோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து நீங்கள் வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் ஜாரே போதுமானதாங்க இருக்கும். இப்போ நீங்கள் கிரைண்ட் பண்ணுறப்ப நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு துகள் எதுவுமே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சீவ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா ஜலட போட்டு நீங்கள் வந்து ஜலிச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பம்கின் பவுடர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பேக்கிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங்காக நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக பேக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பவுச் இருக்குது, இல்லை பாட்டில் பேக்கிங் இருக்குது, இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பிராண்ட் நேமில் தாராளமாக நீங்கள் இந்த பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான லைசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது வந்து ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் இல்லையா. அதுக்கடுத்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அண்ட் தென் ட்ரேட் லைசன்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வேணும், ஏன்னா நீங்கள் ஆன்லைன் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க. இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 gram பேக்கெட்ஸ், இல்லை ஒரு 50 gram, 100 gram, இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஹோல்சேலாக வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க, பல்க்காக வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கிலோ கணக்கில் லூஸாக வந்து மூட்டையிலே அப்படி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் எல்லாமே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இருந்தால் தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா வந்து ரீபேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க்காக லூஸ்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிட்டு, நீங்கள் கிலோ கணக்கில் வந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு ரீபேக்கிங் பண்ணியோ, இல்லை வந்து அப்படியே கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தட் ஆஃப் சாய்ஸ் வந்து இருக்குது. மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப கிலோ வந்து 1800 ரூபா, 1900 ரூபா அப்படின்ற அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக 1000 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோவே வந்து உங்களுக்கு 400 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய தொழில் தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீபேக்கிங்கும் வந்து பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு பெரிய மிஷினரிக்கு எல்லாமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த பம்கின்க்கும், இல்லை வந்து அந்த பேக்கிங்காக உள்ள அந்த செலவும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. மற்றபடி உங்களுக்கு பெரிய செலவு எதுவுமே வந்து இதில் வந்து இருக்காது. ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட்அப்பாக இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கொண்டு போங்க. எடுத்த உடனே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஏற்கப்பட்டது இருக்குது. ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நிறைய வந்து உங்களுக்கு பிக் பாஸ்கெட், இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கான செல்லர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து சேல்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும். பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து நீங்கள் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல்லைக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவே கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.